தினமொரு வசனம் சங்கீதம் 77 வசனம் 19. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. தன்னுடைய சின்ன மகனை தகப்பன் மார்போடு அணைத்தபடி வந்தான். அந்த பூங்காவில் வந்ததும் மகனை கீழே இறக்கிவிட்டான். பின்பு மகளை ஓடவிட்டு அவனுக்கு முன்பாக மெதுவாக ஓடுவது போல காண்பித்தான். அந்த சின்ன குழந்தை மூச்சு இறைக்க இறைக்க ஓடியது. சில முறை ஓடி முடியாமல் விழுந்தது. ஆனாலும் விழுந்த குழந்தையை தூக்கிவிட்டு மறுபடியும் ஓடும்படி உற்சாகப்படுத்தினான். தன் குழந்தையை சுமப்பது மட்டுமல்ல, நடக்கவும் ஓடவும் ஏற்ற பயிற்சியை கொடுப்பதும் அவனுடைய கரிசனையாக இருந்தது. இறை வாழ்க்கையும் இப்படியே. தேவன் நல்ல அன்புடைய தகப்பனாக பல வேளைகளில் நம்மை தூக்கி சுமந்து சுகம் தருகிறார். ஆனால் எப்போதும் சுமக்கப்படும் அனுபவம் அல்ல. சில வேளைகளில் நம்மை சிரமங்களின் மத்தியில் களைத்து போக விடுகிறார். பிரச்சனைகளின் மத்தியில் போராடும்படி விடுகிறார். அங்கே சில வேளை இயலாமல் நாம் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனாலும் நம்மை தூக்கி நிறுத்தி மறுபடியும் ஓட வைக்கிறார். ஏன்? நாம் வாழ்க்கை போராட்டங்களின் நடுவில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எதையும் சந்திக்கத்தக்க பயிற்சிகளை பெற வேண்டும். இந்த உலக வாழ்க்கை சிரமங்கள் அற்ற ஒன்றாக இருக்கும்படி தேவன் நமக்கு வாக்குறுதி தரவில்லை. நாம் அவைகளுக்கு நடுவிலும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றார். இஸ்ரவேல் மக்கள் கானானுக்கு செல்லும்போது தேவன் அவர்கள் நடுவில் இருந்தார். ஆயினும் அங்கே அவர்கள் பல சிரமங்களை சந்திக்கும்படியான சூழ்நிலைகளை அனுமதித்தார். ஏனென்றால் தேவ துணையோடு அவர்கள் சிரமங்களின் நடுவிலும் சோர்ந்து போகாமல் வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்மை உத்தமமாக பின்பற்றிய யோசேப்பு, மோசே, தாவீது போன்றோருக்கு தேவன் சுமூகமான ஒரு வாழ்க்கை சூழ்நிலையை தரவில்லை. அவர்கள் பலவித போராட்டங்களையும் எதிர்ப்புகளையும் சோதனைகளையும் சந்தித்தே கடந்து வர வேண்டியதாக இருந்தது. அவர்களுக்கு அளிக்கப்பட்ட உயர்ந்த பொறுப்புகளுக்கு தகுதியுள்ளவர்களாகும்படி அவர்களை சோதனை காற்றுகளை சந்திக்கும் திறனுடையவர்களாக தேவன் மாற்றினார். ஆனால் எல்லா போராட்டங்களின் நடுவிலும் அவர் அவர்களோடு இருந்து அவர்கள் சோர்ந்து போகாதிருக்க செய்தார். எனவேதான் பலவிதமான சோதனைகளை காற்றுகளின் நடுவிலும் அவர்கள் கடைசி வரை எழுந்து நிமிர்ந்து நின்றார்கள். சோதனைகளின் மத்தியில் சோர்ந்து போகாமல் நமக்கு முன்னே செல்லும் இயேசுவை நோக்குவோம். களைத்துவிட்டால் பல அவர் மறுபடியும் தூக்கி சுமப்பார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு சோதனையான சூழ்நிலையில் இருந்தாலும் அவற்றிலிருந்து எங்களை மீட்க மீட்பரான நீர் எம்மோடு இருந்து எங்களை மீட்பதற்காக உமக்கு நன்றி. ஆமீன்.